கிறிஸ்தவர்களுடைய தவக்காலத்தினுடைய 40 நாளின் இறுதி வாரங்கள் புனித வாரங்கள் என்று புனித வாரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புனித வாரத்தினுடைய முதல் நாளாக இன்றைய குருத்தோலை ஞாயிறானது கொண்டாடப்படுகிறது. இந்த குருத்தோலை ஞாயிறு என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்குள்ளாக நுழைந்த பொழுது மக்கள் எல்லோரும் அவரை ஒலிவ கிளைகளை வைத்து ஆண்டவர் பேரால் வருகிறவர் வாழ்க என்று சொல்லி அவரை வாழ்த்தி வரவேற்றது நினைவுகூரும் விதமாகவும், மேலும் அவர் இந்த உலகத்திலே சிலுவை பாடுகளை ஏற்பதற்காக அவர் தன்னை தயார்படுத்தும் விதமாக அவர் சென்றதை நினைவுபடுத்தும் விதமாகவும் இந்த குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்படுகிறது. எனவே வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்திலும் இந்த நிகழ்வானது சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த குருத்தோலை பவனியிலே பங்கெடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வாழ்த்தி போற்றி மிக சிறப்பாக இதில் பங்கெடுத்திருக்கின்றார்கள். நிறைவாக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள். உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்ற உடனே அங்கு கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் வழியில் விரித்தார்கள், வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர் தாவீதின் மகனுக்கு ஓசன்னா. நாமும் அமைதியோடு புறப்படுவோம். நற்செய்திக்கு செவி மடிப்போம். சிறுமிகளும் பெண்களும் வருவார்கள், வலப்புறமாக சிறுவர்களும் ஆண்களும் வருவார்கள். பாடகர் குழுவுடன் இணைந்து நாசரேத்தை சேர்ந்தவர் என்று பதில் அளித்தனர். கிறிஸ்துவன் வாசிக்கிறேன்.
யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். அனுப்பி விடுவார். மக்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மகனுக்கு ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர். பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்